மீன் வளர்ச்சி கழக தலைவர் அவர்கள், தமிழ்நாடு தாட்கோ கழக தலைவர் அவர்கள், நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கீழ்வேரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், டிபிஎச் டைரக்டர் அவர்கள் மற்றும் கூடுதல் ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மற்றும் மருத்துவத்துறையுடைய பல்வேறு உயரதிகாரிகள், இந்த கூட்டத்துக்கு வருகை தெரிந்துள்ள அனைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டத்துக்கு வருகை புரிந்துள்ள பொதுமக்கள் அனைவரும், மாணவர்கள், மாணவிகள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதற்கொண்டாக தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகுத்துறை அமைச்சர் அவர்கள், இன்னைக்கு அவருடைய தலைமையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2,73,00,000 மதிப்பீட்டில் இன்னைக்கு 7 கட்டடங்கள் இன்னைக்கு துவக்கி வைத்தார்கள். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் 30,00,000 மதிப்பீட்டில் 15வது நிதிக்குழுவின் கீழே நாகப்பட்டினம் வட்டாரத்தில் சிக்கல் துணை சுகாதார நிலையம் மற்றும் 60,00,000 மதிப்பீட்டில் திட்டச்செய்தி ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் NHM நிதியின் கீழே 25,00,000 மதிப்பீட்டில் திருமுருகல் செவிலியர் குடியிருப்போம், கீழ்வேரூர் சட்டமன்றம் தொகுதியில் கீழ்வேரூர் வட்டாரத்தில் NHM நிதியின் கீழ் 48,00,000 மதிப்பீட்டின் கீழ் சேவூர் வெளிநோயாளிகள் பிரிவு, வேதரண்யம் சட்டமன்ற தொகுதியில் வேதரண்யம் வட்டாரத்தில் 15வது நிதிக்குழுவின் கீழே தலைநாயிற்று சுகாதார பணிகள் துணை இயக்குநர் பெரு மதிப்பிற்குரிய மருத்துவர் விஜயகுமார் அவர்களே, தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நாகப்பட்டினம் மாவட்டத்தின் மாட்சிமை தங்கிய ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய ஜானிதாம் வர்கீஸ் IAS அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உரை நிகழ்த்தி சிறப்பித்து வைத்திருக்கிற தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு கௌதமன் அவர்களே, தமிழ்நாடு தாட்கோ கழகத்தின் தலைவர் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய முன்னாள் அமைச்சர் பிறந்தகை திரு உ மதிவாணன் அவர்களே, நாகப்பட்டினம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய செயல் வீரர் இணையர் முகமது ஷா நவாஸ் அவர்களே, கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இணையண்ணன் பிபி நாகை மாலி அவர்களே, மாவட்ட ஊராட்சி தலைவர் மரியாதைக்குரிய உமா மகேஸ்வரி அவர்களே, வட்டார ஆத்மா குழு தலைவர் மரியாதைக்குரிய செல்வ செங்குட்டோன் அவர்களே, பேரூராட்சியின் தலைவர் ஆயிஷா சித்திகா அவர்களே, பேரூராட்சி மன்ற உறுப்பினர் திட்டச்சேரி முகமது சுல்தான் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த முன்னோடி பெருமக்களே, உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற துறையைச் சேர்ந்த அலுவலர்களே, மருத்துவர்களே, செவிலியர்களே, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் எத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எனக்கு முன்னால் பேசியவர்களெல்லாம் எடுத்துச் சொன்னதைப் போல திட்டச்சேரியிலும் திருமுருகலிலும் தலை ஞாயிறிலும் தேவூரிலும் சிக்கலிலும் பஞ்சநதி குளத்திலும் 7 புதிய கட்டிடங்கள் 2,73,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டு இந்த கட்டிடங்கள் எல்லாம் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய துறையின் DPH மரியாதைக்குரிய திரு டாக்டர் செல்வநாயகம் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துச் சொன்னதைப் போல இன்று காலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து ரயிலில் வந்து இறங்கி அதிலிருந்து இதுவரை ஏறத்தாழ 12 மணி நேரத்திற்கும் மேலாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் அதற்கும் முன்னால் மயிலாடுதுறையில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஏறத்தாழ இங்கே ஒரு 7 கட்டிடங்கள், அங்கே ஒரு 6 கட்டிடங்கள் என்கின்ற வகையில் 13 மருத்துவமனை கட்டிடங்களும் இதுவரை மயிலாடுதுறை மக்கள் ஸ்கேன் எடுத்துக்கொள்ள வேண்டும், MRI ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் திருவாரூருக்கு செல்ல வேண்டும், தஞ்சாவூருக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நிலையை மாற்றி மயிலாடுதுறையிலேயே MRI ஸ்கேன் எடுப்பதற்குரிய வசதியாக 7,18,00,000 ரூபாய் செலவில் இன்றைக்கு புதிதாக ஒரு MRI ஸ்கேனும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வசதிகளை இன்றைக்கு மட்டுமே திறந்து வைத்து இந்த மாவட்டத்தில் ஒரு 7 கட்டிடங்கள் இப்பொழுதும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெருமதிப்பிற்குரிய திரு கௌதமன் அவர்களும் மதிவாணன் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய ஷா முகமது ஷா நவாஸ் நாங்கள் மருத்துவர்களின் பற்றாக்குறை குறித்து பேசியிருக்கிறார்கள். பொதுவாக ஷா நவாஸ் பேசும்போது 37 மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். மருத்துவர்களின் பற்றாக்குறை என்பது இருப்பது உண்மைதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளாக நியமனங்கள் இந்த மக்களை நன்றாக தெரியும். எனவே அவ்வளவு மென்மையான மக்கள் தான். ஆனால் இந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஏன் டாக்டருங்களும் நர்ஸுங்களும் வரமாட்டேன்றாங்கன்னு தான் தெரியல, வர்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. இந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமாவது யாராவது நான் நாகப்பட்டினத்துக்கு வர்றேன்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த நிலையில் இருந்தாலும், அது DPH-ல் இருந்தாலும் சரி, DME-ல் இருந்தாலும் சரி, DMS-ல் இருந்தாலும் சரி, உடனடியாக நாளைக்கே டெபுடேஷனோ டைவர்ஷனோ எதையாவது போட்டு நாகப்பட்டினத்துக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம். யாராவது டாக்டர்ஸோ நர்சஸோ இல்லைங்கன்னு சொன்னால் இந்த செய்தி கண்டிப்பாக வெளியில் போவோம்.
நாளைக்கு உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்றால் உடனடியாக உங்களுக்கு நாகப்பட்டினத்திற்கு பணியிடங்களை நிரப்பி தருவோம். அப்படியாவது இந்த காலி பணியிடங்கள் உடனடியாக நிரம்ப வேண்டும் என்கின்ற ஆசையில் தான் இதை கூட சொல்லுவேன். அது என்னன்னா, இந்த ஒரு நான் இப்ப கூட டிபிஎஸ்சிகள் என்ன சொன்னேன்னா, பக்கத்து பக்கத்து மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மருத்துவர்களை இந்த பணி நியமனங்கள் முடிகிற வரை கொஞ்சம் அந்த சரி பண்ணி, இங்கே 20 வேகன்சி இருக்கு, பக்கத்தில் 10 வேகன்சி இருக்குன்னா இங்கே 15 அங்கே 15 ஆக்கலாம். அந்த 15 இங்கே அந்த 10 இன்னொரு 5 இன்க்ரீஸ் பண்ணி அங்கே 15 ஆகும், இங்கே 15 ஆகும்போது ஒரு 5 பேர் இங்கே கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிவர்த்தி பண்ணி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இவ்வளோ வேகன்சி இல்லாத வகையில் பார்த்துக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் தரப்பட்ட மனுக்களிடம் கூட கௌதமன் ரொம்ப உஷாராக நம்ம மட்டுமே சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவர் தலைமையில் இருக்கிற இயக்க தோழர்களை எல்லாம் ஆளுக்கு ஒரு மனு கொடுக்க சொல்லி, திட்டச்சேரியில் டாக்டர் இல்லை, கோடாச்சேரியில் டாக்டர் இல்லைன்னு சொல்லி ஏராளமான மனு கொடுக்க வச்சிருக்கார். நான் ரெண்டு மூணு மனுவை மட்டும் பிரித்து பார்த்தேன், எல்லா மனுவையும் இதுதான் இருந்தது. அதனால இப்போ வந்த எந்த மனுவையும் நான் பிரிக்கலை. எப்படியா இருந்தாலும் கௌதமனோட கோரிக்கை தான் இருக்கு அது. அந்த வகையில் நிச்சயம் இந்த மருத்துவர்களின் பற்றாக்குறை நாகப்பட்டினத்தில் போக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா இந்த 1021 டாக்டர், 1066 சுகாதார ஆய்வாளர்கள், 983 இது முடிஞ்சதுன்னா இன்னும் ஒரு 1700 மேற்பட்ட டிபிஎச் பணியிடங்கள், காலி பணியிடங்கள் இருக்கு. அது எம்ஆர்பி செய்யும். எம்ஆர்பி என்கின்ற நிறுவனம் டிஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மாதிரி, ஒரு டிஎன்பிஎஸ்சி மாதிரி எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த அமைப்பின் சார்பில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அது தேர்வு நடத்தி இந்த பணி நியமனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறையான நேர்மையான எந்த விதமான ஒரு சிபாரிசும் இல்லாமல் மிக சரியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தேர்வு முறை. அதனால் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. முதல்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அரசு மருத்துவமனையில் 9 கோடி ரூபாய்க்கு கட்டிடங்கள் தற்போது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே வேளாண்மை அரசு மருத்துவமனை இன்னைக்கு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பதால் 20 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் கட்டிடங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன ஒரு 9 கோடி, அது இல்லாமல் இன்னொரு 20 கோடி. இது இல்லாமல் வாய்மேடு என்கின்ற பகுதியில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 60 லட்சம் செலவில் ஒரு கட்டிடம், அதேபோல் திருமறைகள் என்கின்ற பகுதியில் ஒரு 50 லட்சம் செலவில் பொது சுகாதார அலகு கட்டிடம் ஒன்று, அதேபோல் கரியாப்பட்டினம் பகுதியில் ஒரு 50 லட்சம் செலவில் பொது சுகாதார அலகு கட்டிடம் ஒன்று. துணை சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை அக்கரைப்பேட்டை, கோவூர், தெற்கு பொய்கநல்லூர், கீழையூர், அதேபோல் பூதங்குடி, வடகரை, பனைகுடி, குத்தகை ஆகிய பகுதிகளில் துணை சுகாதார நிலையங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த மாவட்டத்தில் மட்டும் இப்போ வேலை நடந்திருக்கிறது 32 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு திறந்து வைத்த கட்டிடங்கள் இல்லாமல் இவ்வளவு கட்டிடங்களுக்கான பணிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் நாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஜூன் திங்கள் 6ஆம் தேதி இதே நாகப்பட்டினம் நகராட்சியில் 2 இடங்களில் சக்கர நோய் இருக்கா பார்க்குறாங்க, அதே மாதிரி ப்ரெஷர் இருக்கா பார்க்குறாங்க, மருந்து தராங்க. இதை பற்றி எல்லாருமா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க. இன்னொரு காப்போம், ஹைவேல ஆக்சிடென்ட் நடந்தால் உடனடியாக எங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறாங்க, 1 லட்சம் ரூபா அரசாங்கம் கொடுக்குது, நாங்கள் உயிர் போய்ச்சி வந்துடுறோம். அந்த திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியும். இன்னொரு திட்டம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, இதயம் காப்போம் என்கின்ற திட்டம். இந்த திட்டம் குறித்து தெரிந்தவர்கள் யாராவது இங்கே இருந்தால் கை தூக்குங்க. இதயம் காப்போம் என்கின்ற திட்டம், இந்த திட்டம் பற்றி யாராவது யாருக்காவது தெரியும்னா கை தூக்குங்க பார்ப்போம். நாகப்பட்டினத்தில் நல்ல விவரம் தெரிந்த மக்கள் யாராவது கை தூக்குங்க. யாருக்கும் தெரியல, மேடையில் யாருக்கும் தெரியல. அப்போ இது துறையும் தவறா, இல்லை கட்டுக்காசங்க தவறான்னு தெரியல. இது என்னன்னா, ஜூன் 27ஆம் தேதி மதுக்கரையில், கோயம்புத்தூர்ல மதுக்கரைன ஊர்ல மலுமிச்சைம்பட்டிங்கிற ஒரு ஊர்ல ஒரு திட்டத்தை தொடங்கணும். ஷானவாசுக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாலிக்கும் தெரியும், பட்ஜெட்ல போன பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் ஒன்று சொன்னோம். என்னன்னா, இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது அதுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவங்களுக்கு வேர்த்து போயிடும், வலிக்கும், இந்த உடம்பு வலி வரும், இந்த மாதிரியான சூழல் வரும்போது அவங்க உடனடியாக ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க, குக்கிராமத்தில் இருக்கிறவங்க, மலையில் இருக்கிறவங்க, அவங்க வெளியில் மாநகர பகுதிகளில் இருக்கிற மருத்துவமனைக்கு உடனடியாக வர்றது பெரிய கஷ்டம். அந்த மாதிரி ஒரு 15-20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரத்துக்குள்ளே கோல்டன் அவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்துக்குள்ளே வந்து சேரலைன்னா அவங்க உயிருக்கு பாதிப்பு. அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க இந்த மருத்துவமனைக்கு வந்து ட்ரெட்மில் எடுக்கணும், சிடி ஸ்கேன் எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், இது மாதிரிலாம் கண்டுபிடிச்சி தேவையானா அதுக்கப்புறம் ஸ்டண்ட் பொருத்தணும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் தான் உயிர் காப்பாற்ற முடியும். இதுக்கெல்லாம் முன்னாடி இதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உடனடியாக அவங்க உயிர் போகிறத தடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அதுக்கு பேர் லோடிங் ப்ரோசஸ்ன்னு பேர். ஒரு 3 வகை மாத்திரை 14 மாத்திரை நம்ம பட்ஜெட்டில் அறிவித்தோம். இந்த 14 வகை மாத்திரைகள், 3 வகை மாத்திரைகள், 14 எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் துணை சுகாதார நிலையங்களிலும் கிடைக்கும் என்று அறிவித்தோம். அந்த திட்டத்தை போன 2 மாதத்துக்கு முன்னாடி ஜூன் 27ஆம் தேதி கோயம்புத்தூரில் தொடங்கி வச்சிருக்கோம். அந்த திட்டம் யாருக்காவது இப்போ அந்த ஹார்ட் அட்டாக்கான அந்த முன் அறிகுறி தெரிஞ்சா, எஸ்எஸ்சின்னு சொல்லப்படுகிற துணை சுகாதார நிலையங்கள் தமிழ்நாட்டில் 8713 இருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2286 இருக்கு. இந்த 10,999 ஹாஸ்பிட்டலில் எங்கே வேணாலும்
எந்த கிராமத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் எந்த மலையில் இருக்கவங்க இருந்தாலும் போய் சொன்னீங்கன்னா உடனே அந்த லோடிங் ப்ராசஸை கொடுத்து உங்கள் உயிரை இமீடியட்டாக காப்பாற்றுவோம். காப்பாற்றுறதுக்கு அப்புறமா மேல் தீவிர மேல் சிகிச்சைக்கு பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பாங்க. இப்போ நாங்கள் அந்த ஸ்கீமை தொடங்கி இந்த 2 மாதத்தில் நான் போகிற ஊர்லெல்லாம் அதை போய் எந்த ஹாஸ்பிட்டலில் இது இருக்கான்னு கேட்குறேன். அந்த மாத்திரை கேட்கறதுக்குள்ளே இந்த ஆஸ்பத்திரி காட்டுறாங்க பாருங்க, இந்த டப்பாவில் வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு ப்ரௌன் கவர் போட்டு ஒரு 14 மாத்திரை ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி ஒரு ப்ரௌன் கவரில் வச்சுருப்பாங்க. இதை திறந்தீங்கன்னா 3 டைப் மாத்திரை இருக்கும். இந்த 3 டைப்லேயும் 14 மாத்திரை 3 வகையான மாத்திரைகள். இந்த 14 மாத்திரையும் ஒரே டைம் போட்டோம்னா ஹார்ட் அட்டாக் வந்து இமீடியட்டாக சேவ் பண்ணி பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகலாம். இந்த கோல்டன் அவர்னு சொல்கிற விஷயம். இப்போ இந்த 3 மாத்திரைக்கு பேர் லோடிங் டோசஸ்ன்னு பேர். இந்த லோடிங் டோசஸ்ங்கிற இந்த மாத்திரையை எல்லா மருத்துவமனையிலையும் கொடுத்துருக்கோம். இப்போ நாம் போகிற ஊர்லெல்லாம் எல்லா ஊர்லேயும் போய் நான் சர்ப்ரைஸ் விசிட்னு போகிற ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயுமே இது இந்த மாத்திரையை எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க, யார் பயன்பட்டாங்கன்னு கேட்குறேன். இப்போ முந்தா நாள் வந்து நம்ம தென்காசியில் போய் கடையம்ங்கிற ஊரில் போய் கேட்டேன், 2 பேர் பயன்பட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த 2 பேர் ஃபோன் நம்பர் போடுங்கன்னா 2 பேருக்கு அதில் பேசுனேன். அவங்க சொன்னாங்க இந்த மாத்திரை மட்டும் இல்லைன்னா நான் இந்த கடையத்திலேருந்து தஞ்சாவூர் மருத்துவமனை போகிறதுக்குள்ளே என் உயிர் போயிட்டுருக்கோம், இந்த கிராமத்தில் உடனடியாக இந்த மாத்திரை எனக்கு கொடுத்தாங்க, நான் பொழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்லி ஸ்டாலின் என்கின்ற அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், கடவுள் மாதிரி எங்களை வந்து காப்பாற்றினாருன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, கடையத்தில் தான் அப்படின்னு பார்த்தா போன வாரம் தஞ்சாவூரில் ஆலத்தூர்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போயிட்டு நான் அந்த ஊர்லேயும் பார்த்தேன், அங்கேயும் இதோ ஒரு 3 பேர் பயன்பட்டுருந்தாங்க. நேற்றுக்கு முன்னதினம் விருதுநகரில் போய் பார்த்தேன், அந்த ஊரில் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் பயன்பட்டுருந்தார். இப்போ நான் டிபிஹெச் கால சொன்னேன், இந்த 10,999 மருத்துவமனையிலையும் ஒவ்வொன்றுலையும் யார் யார் எத்தனை பேர் பயன்பட்டுருக்காங்க, ஒன்றோ இல்லையோ எத்தனை பேர் பயன்பட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9,000 ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தர் பயன்பட்டுருந்தா கூட ஒரு 10,000 பேர் கண்டிப்பாக பயன்பட்டுருப்பாங்க.